வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். வள்ளுவரின் கற்க கசடற குறளுக்கு இணங்க கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உரை. பல இந்தியர்கள் பெண்களை மனிதர்களாக கருதுவதில்லை. டெல்லியில் பெண் தாக்கப்பட்டதற்கு ராகுல் காந்தி கண்டனம். உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிக இடங்களில் போட்டியிட திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். வள்ளுவரின் கற்க கசடற எனும் குறளுக்கு இணங்க கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது என கூறி நாடாளுமன்றத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி உரையாற்றினார். இந்திய நாடாளுமன்றம் பொதுவாக ஆண்டுக்கு 3 முறை கூடுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் மற்றும் குளிர்கால கூட்டத்தொடர் என 3 முறை நடைபெறும் இந்த கூட்டங்களில் நல்லாட்சியை உறுதி செய்வதற்கான சட்டம் இயற்றல், நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள் என பல்வேறு பணிகள் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டின் முதல் கூட்டமான பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஜனாதிபதி உரையுடன் தொடங்கும் இந்த கூட்டத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் காலை தொடங்கும் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உரை நிகழ்த்துகிறார். முன்னதாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சம்பிரதாய முறைப்படி புறப்பட்டார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குதிரைப்படை அணிவகுப்பு நாடாளுமன்றம் அழைத்து வரப்பட்டார். அப்போது அவர் பேசுகையில், வள்ளுவரின் கற்க கசடற எனும் குறளுக்கு இணங்க கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது என கூறி நாடாளுமன்றத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி ஜனாதிபதி உரையாற்றினார். மேலும் மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட சுய உதவி குழுக்கள் 1000கணக்கான பெண்களுக்கு போதுமான பயிற்சிகளை வழங்கியுள்ளது என்றும், இந்த குழுவின் முக்கியமான நோக்கம் பெண்களை மையப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பல இந்தியர்கள் பெண்களை மனிதர்களாக கருதுவதில்லை என்றும், இந்த வெட்கக்கேடான உண்மை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண் ஒருவரை அக்கம்பக்கத்தினர் தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பதைப்பதைக்க வைத்தது. மேலும் அப்பெண்ணுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் சில பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை அடிக்கும் காட்சிகளும் வைரலானது. இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் 14 வயது சிறுவன், 8 பெண்கள் உள்பட 14 பேரை கைது செய்தனர். இந்நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்து ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். 20 வயது பெண் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோ நமது சமூகத்தின் கவலை தரும் முகத்தை அம்பலப்படுத்துகிறது. இதில் கசப்பான உண்மை என்னவென்றால், பல இந்தியர்கள் பெண்களை மனிதர்களாக கருதுவதில்லை. இந்த வெட்கக்கேடான உண்மை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என அவர் பதிவிட்டுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிக இடங்களில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பிப்ரவரி 19 ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 22 எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி இடப்பங்கீடு குறித்த ஆலோசனைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதையடுத்து திமுக மூத்த நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட திமுக திட்டமிட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு 10 முதல் 12% இடங்களை ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பிப்ரவரி 19 ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 22 எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. இதனிடையே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது.
ஒட்டுமொத்தமாக 25% இடங்கள் வரை பாஜக எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் பாஜகவுக்கு 4 முதல் 5% இடங்களை மட்டுமே அதிமுக ஒதுக்க வாய்ப்பு இருந்ததாகவும் தகவல் வெளியானது. இதனால் கூட்டணி கட்சி இடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் என அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டதால் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மிக கடினமான விஷயம் என்பது கூட்டணியிலே ஒரு பங்கீடை ஏற்படுத்தி அதன் மூலமாக நடைமுறைப்படுத்தி அனைத்து கட்சிகளும் கூட சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கூட்டணி உடன்படிக்கை. இதற்கு முன்பு தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக அதனுடைய தலைவர்கள், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக, எதிர்க்கட்சி தலைவராக, முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக தொடர்ந்து நம்முடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இடத்திலும் கூட தொடர்த்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், Article 370 விவசாய சட்டத்திலிருந்து நம் நாட்டிலே நம்முடைய பாரத பிரதமர் எடுத்த முக்கியமான முடிவு அனைத்திற்கும் கூட. கரூரில் திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான இடஒதுக்கீடு மற்றும் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்து இறுதிக்கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கலந்து கொண்டார். அப்போது வேட்பாளர்கள் நியமனம் குறித்து ஆலோசிக்கப்பட்ட நிலையில் ஜோதிமணியின் கருத்துக்களை கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஆலோசனைக் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். இந்த சம்பவத்தால் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. நெல்லையில் திமுக பிரமுகர் கொலை வழக்கில் 7 பேரை கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் பகுதியில் திமுக 38வது வார்டு செயலாளராக இருந்த பொன்னுதாசை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கொலை நடந்த 36 மணி நேரத்தில் காவல்துறையினர் 7 பேரை உடனடியாக கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அருண் பிரவீன் நெல்லை நீதிமன்றத்தில் J.M. 4 நீதிபதி ஜெய்கணேஷ் முன்னிலையில் சரணடைந்தார். தேர்தல் முன்பகை காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்ததாக காவல்துறை முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மகாதேவப்பட்டினம் ஊராட்சியில் தமிழக அரசின் வருமுன் காப்போம் மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ராஜா துவங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்துள்ள மகாதேவப்பட்டினம் ஊராட்சியில் தமிழக அரசின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி மோகன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தனர். மருத்துவ முகாமில் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பொதுமக்களிடம் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த அனைவருக்கும் வரவேற்கிறேன். கொஞ்சம் பின்னாடி விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து
மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. காரைக்காலில் RSS அமைப்பை காந்தியின் கொலையில் தொடர்புபடுத்தி பேசிய முஸ்லிம் அமைப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் மகாத்மா காந்தி நினைவை முன்னிட்டு பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் மகாத்மா காந்தியின் கொலையில் RSS அமைப்பை தொடர்புபடுத்தி பேசப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி தலைவர் கணேஷ் தலைமையில் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு பாரதியார் வீதி வழியாக நகர காவல் நிலையத்தை நோக்கி சென்று முற்றுகையிட முயன்றனர். அப்போது இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பினர் நகர காவல் நிலையம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் RSS அமைப்பின் மீது அவதூறு பிரச்சாரம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பின்னர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் காவல்துறையினர் கூறியதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சியில் நகர்ப்புற தேர்தலுக்கான வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள நகர்ப்புற தேர்தலில் பணிபுரிய இருக்கும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. நகராட்சி ஆணையர் குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 46 வாக்குச்சாவடி மையங்களில் 168 வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் தலைமை அலுவலர்கள் உட்பட அனைவருக்கும் மண்டல அலுவலர்கள் பயிற்சி அளித்தனர். இதில் தேர்தல் செய்தி அலுவலர் தாமரை செல்வன் உடனிருந்தார். மேலும் இந்த பயிற்சி வகுப்புகள் 9-10 இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் கலந்து கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி அதிமுக 192 வட்ட கழகத்தின் சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆலோசனை கூட்டம் நீலாங்கரையில் நடைபெற்றது. இந்நிலையில் 192 வட்டக்கழக செயலாளர் மாசிலாமணி தலைமையில் சென்னை புறநகர் மாவட்ட மீனவ பிரிவு செயலாளர் ராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறும் வழிமுறைகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் கருணா மற்றும் 192 வட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பாபநாசத்தில் உள்ள திருவள்ளுவர் கல்லூரியில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள திருவள்ளுவர் கல்லூரியில் உள்ளாட்சி தேர்தல் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற நகராட்சி மேலாளர் ராஜாமணி மற்றும் விக்ரமசிங்கபுரம் நகராட்சி ஆணையாளர் கண்மணி ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் பணி குறித்து விரிவாக விளக்கி பேசினர். இந்த பயிற்சி முகாமில் மண்டல அலுவலர்கள் கோபி கிருஷ்ணா, ரமேஷ், செல்வம், சங்கரன் மற்றும் ஏராளமான அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம், மதுரமங்கலம், ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 500 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் நெல் பயிரிட்டு இருந்தனர். கடந்த மாதம் பயிரிட்டு இருந்த நெல்மணிகள் அறுவடை செய்யப்பட்டது. பின்னர் அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகளை விற்பனை செய்ய விவசாயிகள் வேளாண்மை துறை அதிகாரிகளை நாடியுள்ளனர். ஆனால் அப்பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பதற்கு அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருந்ததால் விவசாயிகள் நெல்மணிகளை விற்பனை செய்ய இயலாமல் வேதனையடைந்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஸ்ரீபெரும்புதூரில் விருப்ப மனு தாக்கல் செய்த வேட்பாளருக்கு பொதுமக்கள் மேளதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான விருப்ப மனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. இதில் பத்மாவதி ராஜசேகர் 8வது வார்டு விருப்ப மனுவை தாக்கல் செய்துள்ளார். இதனையடுத்து அவருக்கு 8வது வார்டு பொதுமக்கள் மேளதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். இதில் தினேஷ், கார்த்திகேயன், தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பத்மாவதி ராஜசேகர் தேர்தலில் 200 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதாக உறுதியளித்தார். மயிலாடுதுறை நகராட்சியில் உள்ள வார்டில் போட்டியிட பாஜக வேட்பாளர்கள் பசுமாட்டுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி வார்டுகளில் போட்டியிடுவோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை நகராட்சியில் உள்ள 7 வார்டில் போட்டியிட பாஜக சார்பில் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். முன்னதாக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் சின்னக்கடை வீதியில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தில் கோ பூஜை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பசுமாட்டுடன் பாஜக வேட்பாளர்கள் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து வார்டுகளிலும் தனித்து போட்டியிடுவதென்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். மாநில தலைமை எங்களுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அவர்கள் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதன்படி நாங்களும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அனைத்து வார்டுகளிலும் தனித்து போட்டியிடுவோம். 2 நகராட்சிகளிலும் 4 பேரூராட்சிகளிலும் தனித்து போட்டியிடுவதென்று இன்று முதல்கட்டமாக மயிலாடுதுறை சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஐக்கிய விவசாயிகள் முன்னணியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகள் முன்னணியின் சார்பில் நாடு தழுவிய அளவில் துரோகம் தினமாக அனுசரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் விவசாய சங்க மாநில செயலாளர் குணசேகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கண்ணகி, சிவகங்கை ஒன்றிய செயலாளர் சந்திரன், மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் கங்கை சேகரன், சிவகங்கை நகர செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஐக்கிய விவசாயிகள் முன்னணியுடன் செய்த ஒப்பந்தத்தை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நெல்லை மாநகராட்சி தேர்தலில் பணியாற்றவுள்ள வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி ஆகியவற்றிற்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் பணியாற்றும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஆகியோருக்கான பயிற்சி வகுப்பு வண்ணார்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி ஆணையர் விஷ்ணு சந்திரன் கலந்து கொண்டு அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் ஆகியவற்றை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும், அதேபோல் வாக்குப்பதிவு அன்று காலையில் மாதிரி வாக்குப்பதிவு கட்டாயம் நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்து செயல்முறை விளக்கத்துடன் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி வகுப்பில் 2000 மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என பொள்ளாச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. தற்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை வழங்கப்பட்ட பட்டாக்களுக்கு இடம் அளவீடு செய்து தரப்படவில்லை. எனவே உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட மக்களுக்கு நில அளவீடு செய்ய வேண்டும் என்று பொள்ளாச்சி சாராட்சியர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவிடம் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர்.
பின்னர் செய்தியாளர்களுக்கு ஜெயராமன் அளித்த பேட்டியின் போது, ஏழை எளிய மக்களுக்கு திமுக விரோத ஆட்சியாக செயல்படுவதால் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். வள்ளுவரின் கற்க கசடற குரலுக்கு இணங்க கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உரை. பல இந்தியர்கள் பெண்களை மனிதர்களாக கருதுவதில்லை. டெல்லியில் பெண் தாக்கப்பட்டதற்கு ராகுல் காந்தி கண்டனம். உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிக இடங்களில் போட்டியிட திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.